பிரைட்டன் பவர் பற்றி தெரியுமா? 35 வருட அனுபவம் நிறைந்த சேவை. பவர் கட் என்றால் எல்லாருக்கும் தெரியும். இனி பிரைட்டன் பவர் பற்றியும் தெரியும். Brighton Power. Smart Santoske travel nale Nagan Travels danga. Nagan Travels la cab book panni neenga enga ponalum one way drop ku mattum pay panna pogum. Kilometer charge mattum dhaan. Chamba matter irukla. Neengalum smart dhaan. Appo Nagan Travels la cab book pannunga. One way drop ku mattum pay pannunga. கலைகள் இல்லாத தேசம் இல்லை. கலைஞன் இல்லாமல் கலையும் இல்லை. கலையால் கலைஞனும் கலைஞனால் கலையும் பெறும் ஒரு நெகிழ்ச்சி, அது தரும் மகிழ்ச்சி, அதை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் முயற்சிதான் எங்கள் மதிமுகம் தொலைக்காட்சியின் கலையும் நானும் எனும் இந்த நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, மதிமுகம் தொலைக்காட்சியின் கலையும் நானும் எனும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் ஜெயஸ்ரீஹரி. இன்று கர்நாடக இசைக்கலைஞராக நம்முடன் அவரது இசை பயணத்தை பற்றி பேச வந்திருக்கும் வளர்ந்து வரும் கர்நாடக இசைக்கலைஞர் திரு ஆர் அனிருத் சுப்பிரமணியம் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே, நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம். மதிமுகம் தொலைக்காட்சிக்காக கலையும் நானும் அப்படின்ற இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. மகிழ்ச்சி, எனக்கும் மகிழ்ச்சி. நீங்க ஒரு வளர்ந்து வரும் கர்நாடக இசை கலைஞர் இல்லையா? இந்த நிகழ்ச்சிய நாங்க ஒரு அழகான கர்நாடக பாடலோடைய ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடித்த பாடலுடன் ஆரம்பிக்கலாமா? கிரிராஜ சுதாதனையா சதயா, 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 கிரிராஜ சுதாதனையா. சுரநாத முகார்ச்சித பாதயுக, சுரநாத முகார்ச்சித பாதயுக, சுரநாத முகார்ச்சித பாதயுக, பரிபாலயமாம் இபராஜ முகா, பரிபாலயமாம் இபராஜ முகா, பரிபாலயமாம் இபராஜ முகா, கிரிராஜ சுதாதனய சதய, கிரிராஜ சுதாதனய. கணநாத பராத்பர சங்கர, அகணநாத பராத்பர சங்கர, அகமவாரி நிதி ரஜனீகர, அகமவாரி நிதி ரஜனீகர, பணிராஜ கங்கண விக்னநிவாரண சாம்பவ ஸ்ரீ தியாகராஜனுதா, பணிராஜ கங்கண விக்னநிவாரண சாம்பவ ஸ்ரீ தியாகராஜனுதா, பணிராஜ கங்கண விக்னநிவாரண சாம்பவ ஸ்ரீ தியாகராஜனுதா, கிரிராஜ சுதாதனய சதய, கிரிராஜ சுதாதனய. ரொம்ப அருமையா இருந்தது. உங்களுடைய இந்த இசை பயணம் அது எங்க ஆரம்பிச்சது? எந்த வயசுல இருந்து நீங்க பாடல் பாடணும் அப்படின்னு, இல்ல பாடல் கத்துக்க ஆரம்பிச்சது எப்பத்துல இருந்து? பாட்டுன்னு கத்துக்க ஆரம்பிச்சது வந்து 5 வயசு இல்ல 6 வயசு இருக்கும்.
பட் இந்த ஃபுல் ஜேர்னி வந்து ஆரம்பித்ததே வந்து என்னோடய 2 வயசில் நான் வந்து இந்த கையில் தாளம் போடுவேன் அதெல்லாம் வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து நோட் பண்ணி திரு டிஹெச் 2 வயசுலேருந்தே கையில் தாளங்கள் இல்லையா அது ஜஸ்ட்டு ஒரு இப்போ ஒரு பாட்டு ஓடுறதுன்னா அதுக்கு இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறது தாளம் போட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் ஸோ ஏதோ ஒரு மியூசிக்கல் சென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எங்கள் அம்மா அப்பா வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி திரு டிஹெச் விநாயகரம் அவர்கள்ட்ட வந்து கூட்டின்னு போனான் அங்கே கூட்டின்னு போனதப்புறம் அவர் வந்து அவன் மிருதங்கம் கற்றுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நான் சீரியஸாக ஒரு 5-6 வருஷம் பேசிக்ஸ் வந்து கற்றுட்டேன் அந்த வயசில் வந்து எனக்கு கை ரொம்ப சின்னதாக இருக்கும் அதனால் அந்த மிருதங்கம் எட்டாதுங்கிறதுனால கொன்னக்கோல் வாயில் சொற்கள்லாம் வந்து கற்றுட்டுருந்தேன் மிருதங்கம் ஒரு 4-5 வயசில் முத முதல்ல நான் வாசித்தேன் மிருதங்கம் அதுக்கு முன்னாடி இதுதான் வந்து பண்ணிட்டு இருந்தேன் மெயினாக கற்றுட்டுருந்தது சொற்கள் தாளம் போடுறது என்ன பேசிக்ஸ் அது ஃபுல்லாக சொல்லி கொன்னக்கோல் அப்படின்றது இந்த சொற்கட்டுக்கள் மாதிரி வரும் இல்லையா ஆமாம் அந்த கொன்னக்கோல் டான்ஸுக்கு சொல்லுவாள் அந்த மாதிரி கொன்னக்கோலை கற்றுட்டுருந்தேன் ஸோ அது வந்து வாசிக்காமல் அதுக்கு பதில் ஜஸ்ட் அதை சேம் லெசன்ஸை வந்து வாயில் சொல்கிற மாதிரி அது வந்து பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 3 வருஷம் ஆல்மோஸ்ட் இருக்கும் 4-5 வயசில் நான் வாசிக்க ஆரம்பித்தேன் பேசிக்ஸ் ரொம்ப சின்ன மிருதங்கத்தில் வந்து வாசிக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் அந்த வயசில் வந்து எங்கள் அப்பா வந்து பாடுவார் ஸோ நான் 4-5 வயசில் நான் சின்ன வயசுலேருந்தே பாடுவேன் சும்மா கேட்டு பாடுவேன் பட் அவள் அந்த 4-5 வயசில் நான் கொஞ்சம் கரெக்டாக அதை திருப்பி பாடுறேன் அப்படிங்கிறத வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறேங்கிறது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பாட்டுலேயும் சேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி விநாயகராம் சார் தான் வந்து சொன்னார் ஸோ அது மூலமாக அங்கேயே வந்து விநாயகரம் சார் அவளே வந்து ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணி நான் அவள்கிட்ட வந்து கற்றுட்டுருந்தேன் அவரோட சன் ஸ்ரீ மகேஷ் விநாயகரம் சார் அவர்கிட்ட தான் நான் முத முதல்ல வந்து என்னோடய பாட்டு கிளாஸ்னு போனது உங்களுடைய முதல் குரு ஆமாம் முதல் குரு அவர்கிட்ட தான் வந்து போனேன் அங்கே வந்து நான் அதுக்கப்புறம் நான் அங்கே ஜஸ்ட் ஒரு 2 கிளாஸ் போயிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து திருப்பி மிருதங்கமாக தான் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன் அது ஜஸ்ட் ஒரு ஆரம்பம் மாதிரி அதுக்கப்புறம் ஒரு 6-7 வயசுல வந்து நான் திருப்பியும் வந்து ரெசியூம் பண்ணணுங்கிற மாதிரி இல்லை வாய்ப்பாட்டு இது வந்து மிருதங்கம் வந்து நான் 6-7 வயசு வரைக்கும் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் 6 வயசுல வந்து பாட்டு கற்றுக்கணுங்கிறது வந்து முடிவு பண்ணிட்டு எங்கள் அம்மா அப்பா தான் வந்து ஸ்ரீ சந்தான கோபாலன் சார் நெய்வேலி சந்தான கோபாலன் சார் அவர்கிட்ட வந்து கூட்டின்னு போய் இந்த மாதிரி வந்து நான் ஒரு 2 கிளாஸ் போனேன் அவர்கிட்ட அண்ட் நான் அந்த டைமில் வந்து பெங்களூர் போக வேண்டியதாக ஆகிடுது எங்கள் அப்பாவுக்கு வந்து வேலை மாறிடுது ஸோ இங்கேருந்து சென்னையிலேருந்து பெங்களூர் போகும்போது அவரோட டிசைப்பிளே ஸ்ரீ உமாமணி மேடம் அவள்கிட்ட வந்து நான் பாட்டு கற்றுட்டுருந்தேன் இது வந்து ஒரு என்னோடய 6-8 வயசு ஒரு 2-3 வருஷம் அவங்க பெங்களூரில் வந்து எல்லா சரளி ஜண்டை பேசிக்ஸ் தான் ஃபுல்லாக கற்றுட்டுருந்தேன் பட் அந்த டைமில் வந்து நான் ரொம்ப சீரியஸாக இந்த மாதிரி மியூசிக் பண்ணணுங்கிற மாதிரி ஐடியா இல்லை அதுக்கப்புறம் 4th ஸ்டாண்டர்டில் வந்து நான் இங்கே சென்னைக்கு வந்தேன் என்னோடய 2008 வந்தேன் நினைக்கிறேன் சென்னைக்கு வந்துட்டு இங்கே வந்ததப்புறம் பாட்டு நான் கொஞ்சம் சீரியஸாக பண்ணணுங்கிற மாதிரி அப்போ தான் வந்து கொஞ்சம் அப்போ என்னோடய வாய்ஸ் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆச்சு ஏஜ்னால இன்னும் கொஞ்சம் பெட்டராக நான் இன்னும் பாட ஆரம்பித்தேன் அது எனக்கே கொஞ்சம் சென்ஸ் வந்ததுனால திரு பத்மா சாண்டிலியன் ஸ்ரீகாந்த் கவுண்டினியன் சார்கிட்ட ஃபஸ்ட்டு போனேன் ஒரு இங்கே வந்துட்டு மெட்ராஸ் வந்த உடனே ஒரு 2 வருஷம் வந்து ஸ்ரீகாந்த் கவுண்டினியன் சார்கிட்ட வந்து போனேன் அவர் வந்து எனக்கு திருப்பி வர்ணங்கள் என்னோட அந்த பேசிக்ஸ் திருப்பி ஃபுல்லா இது எல்லாமே 4ஆம் கிளாஸ் இருக்கும்போது ஒரு 8 வயசு அது மாதிரி 4ஆம் கிளாஸ்லேருந்து 6ஆம் கிளாஸ் வரைக்கும் மெட்ராஸ் வந்த உடனே 2008 ஒரு 2010 வரைக்கும் அந்த பேசிக்ஸ் வந்து திருப்பி நான் க்ரூம் பண்ணிட்டு ஒரு 2-3 வருஷம் ஸ்ரீகாந்த் கவுண்டினியன் சார் அவரும் வந்து நெய்வேலி சந்தான கோபாலன் சார் ஸ்டூடெண்ட் அவர்கிட்ட வந்து 2-3 வருஷம் வந்து போனேன் ஃபுல்லாக என்னோட பேசிக்ஸ் வந்து ஓரளவுக்கு கற்றுன்ட்டு இந்த வர்ணம்லாம் வந்ததுக்கப்புறம் மனோதர்மம் வந்ததுக்கப்புறம் அவர் வந்து அந்த பாயிண்ட்டில் வந்து அவர் ரொம்ப பிஸி ஆகிட்டார் ஸோ நான் பத்மாஸ்ரீ பத்மா சாண்டிலியன் மாமி அவள்கிட்ட வந்து நான் போக ஆரம்பித்தேன் ஒரு 2012-13 ஸோ அப்போ அங்கே போன உடனே தான் என்னோடய மனோதர்மம் வந்து அவள் எப்படி ஸ்வரம் பாடணும் எப்படி நிரவல் பாடணும் அந்த எப்படி ராகம் பாடணும் அதெல்லாம் வந்து நான் அங்கே தான் கற்றுக்க ஆரம்பித்தேன் அங்கே ஒரு 2-3 வருஷம் ஒரு 15 வயசு வரைக்கும் அங்கே பத்மா சாண்டிலியன் மாமி அவள்கிட்ட வந்து கற்றுனதுக்கப்புறம் என்னோடய வாய்ஸ் பிச் வந்து ட்ராப் ஆக ஆரம்பிச்சிது ஆண்களுக்கு வந்து குரல் மாறுற ஒரு என்னோட 14 வயசுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து டிராப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 14-15 வயசுல டிராப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சோ அந்த பாயிண்ட்ல வந்து அங்க என்னோட ஸ்ருதி அவ ஹையா பாடுவா. சோ அவ 5-6ல பாடுறதுனால நான் ஸ்ரீ நாகேஷ் ஸ்ரீராம் சார்கிட்ட வந்து போக ஆரம்பிச்சேன். அவள் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அவரே வந்து நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படிங்கிற மாதிரி அவரை எங்கேயோ கேட்டிருக்காரு நான் பாடினது அதை கேட்டு
இது நீங்க சொல்லும்போது எனக்கு ஒரு கேள்வி வந்தது. எல்லா பாடகர்களும் ஆண்கள் வந்து போகும்போது இந்த 14-15 வயது போது அந்த குரல் மாறும்போது அது கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா? அதுக்கு எப்படி வந்து நம்ம நம்மளே தயார்படுத்திக்கணும்? சில பேருக்கு கஷ்டமா இருக்கும். எனக்கு பர்சனலி வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆகலை. ஒரு 1.5 வருஷம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், பாட முடிஞ்சுது, பட் ரொம்ப நான் அந்த டைமில் வந்து நான் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கல. தேசு ஒரு 15-16 வயசில் எனக்கு அது கொஞ்சம் மேஜராக ஆச்சு, ஒரு 1.5 வருஷம். பட் அது எனக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இல்லை.
பட் இப்போ கொஞ்சம் கிராஜுவலி இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது. நான் வந்து அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சம் கம்மியாக பாடுவேன், ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ள தான் ஒரு நாளைக்கு பாட ட்ரை பண்ணேன் அந்த டைமில். அண்ட் ரொம்ப ஹை பிச் அந்த மாதிரிலாம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காமல் ஜஸ்ட் ஒரு பாட டச் விட்டு போகாமல் இருக்கிறதுக்காக பாடினேன். பட் எனக்கு பர்சனலி ரொம்ப எதுவும் ப்ராப்ளம் ஆகலை. பட் நிறைய பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கே வந்து தே ஹாவ் ப்ராப்ளம்ஸ், அவளுக்கு அந்த ஹை பிச் பாடுறது அந்த ஒரு 2-3 இயர்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எனக்கும் இருந்தது, பட் இப்போது கிராஜுவலி அது எப்படி அது கொஞ்சம் ப்ராக்டிஸில் சரியாயிடும். அது வந்து முயற்சி தான், திருப்பி 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 பாடி பாடி. ஆமாம், அது அந்த டைமில் அது பிரேக், அது கொஞ்சம் பிச் ட்ராப் ஆகும்போது ரொம்ப பாடாமல் அது கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கப்புறம் அவங்க மெது மெதுவாக ப்ராக்டிஸில் எல்லாருக்குமே அது அப்படி தான் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஆனால் நீங்கள் வந்து ஏன் மிருதங்கம் வேண்டாம் வாய்ப்பாட்டு அப்படின்ற அந்த இல்லை மிருதங்கம் வேண்டாம்ங்கிறது இல்லை. நான் ஒரு 2 வருஷம் முன்னாடி வரைக்கும் கூட நான் ரெகுலராக கிளாஸஸ் வந்து போயிட்டு இருந்தேன். இதில் வந்து கொஞ்சம் நான் ரொம்ப சீரியஸாக கச்சேரிகள்லாம் பாட ஆரம்பிச்சதப்போ மிருதங்கத்தில் கொஞ்சம் ஃப்ரீக்வன்சி ரொம்ப கம்மியாயிடுது. நான் எப்பவும் வந்து வாசிப்பேன், பட் பேசிக்ஸ் வரைக்கும் தான் நல்லா கற்றுண்டேன் நான். இது வாய்ப்பாட்டுன்றது வந்து எனக்கு இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு முடிவு பண்ணது எப்போ? ஏதாவது ஒரு நிகழ்ச்சி இருக்கா? எது உங்களை ஊக்குவிச்சுது வாய்ப்பாடல் தான் நான் வந்து மேலும் இதில் தான் தொடரப்போகிறேன் அப்படின்ற அந்த முடிவை எப்போ எடுத்தீங்க? இது ஒரு 12 வயசு 13 வயசில் நான் ஸ்ரீ பத்மா சாண்டியல் மாமிகிட்ட போய் நாங்கள் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் கொஞ்சம் நான் கற்றுக்க ஆரம்பிச்சதப்புறம் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு எனக்கு ஃபீல் பண்ண உடனே நான் வந்து மியூசிக் கொஞ்சம் சீரியஸாக எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் தான் பண்ணேன். பட் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக அதை சொல்லணும், கிராஜுவலாக அப்படியே நேச்சுரலாக மிருதங்கம்லேருந்து பாட்டுக்கு ஷிஃப்ட் ஆன உடனே எனக்கு இன்ட்ரெஸ்ட் போய் அதில் வந்து அது நான் இன்னும் வாசிப்பேன், பட் அது டச் வந்து அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுறதில்ல அவ்வளோதான் மிருதங்கம். உங்களுக்கு ரொம்ப பிடித்த ராகம் அப்படின்னா என்னது? ஒரு கலைஞனுக்கு நிறைய ராகங்கள் பிடிக்கும், இருந்தாலும் நம்மளுக்கு மனசுக்கு ஓ ஆன் ரிப்பீட் மோட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சில பாடல்கள் எல்லாம் திருப்பி திருப்பி போட்டு கேட்டுட்டு இருப்போம். அது மாதிரி எந்த உங்களுக்கு ராகம் எது உங்களை வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணும்? எனக்கு ஒரு ஒரு பீரியட்ல ஒன்னொன்னு மாறும். அந்த மாதிரி சில டைம் சில ராகம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஜென்ரலி சொன்னா இப்போ எந்த ராகம்? இப்போ நான் ருத்ரப்ரியா நான் பாடிட்டு இருந்தேன் இப்போ, பட் அப்படி அது ஃபேவரட்னு சொல்ல முடியாது. ஃபேவரட்னு பார்த்தாலும் அது வராளி தோடி அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக. அந்த ராகத்தில் ஏதாவது பாடல் பாடி காட்ட முடியுமா? இந்த ருத்ரப்ரியான்ற ராகம் கூட அது என்ன, அந்த ருத்ரப்ரியான்ற ராகத்தில் என்ன மாதிரி பாடல்கள் வரும்? அது கரகரப்ரியாவோட ஜன்யம். அதில் ரொம்ப ஃபியூ சாங்ஸ் தான், இட்ஸ் ரேர் ராகம், ரொம்ப யாரும் ப்ரெசென்ட் பண்ண மாட்டேன். ஸோ அது நான் எப்படி பாடணும்னு கற்றுன்ட்ருந்தேன், அதனால நான் அது போய் பாடல்கள்லாம் கேட்டுருந்தேன் யார் என்ன பாடியிருக்கா அப்படின்னு. ஓ சரி, இப்போ எங்களுக்காக எந்த ராகத்தில் பாடி காட்ட போறீங்க? நீங்கள் சொல்லுங்கள் என்ன ராகம். ருத்ரப்ரியாவே பாடலாமா? சரி, ஏன்னா ரொம்ப சிறப்பான ஒரு ராகம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, ஸோ அதுலேயே பாடலாமே. அம்ப பர தேவதே, அம்ப பர தேவதே, அநாதி சிவ சகிதே. அம்ப பர தேவதே, அநாதி சிவ சகிதே. அம்ப பர தேவதே, அநாதி சிவ சகிதே. அம்ப பர தேவதே, அம்புஜாட்சி மாஹிதே, அம்புஜாட்சி மாஹிதே, அம்புஜாட்சி மாஹிதே, அம்புஜாட்சி மாஹிதே. ஆமோதர சபரிதே, அம்புஜாட்சி மாஹிதே, ஆமோதர சபரிதே. ஸ்ரீராஜராஜேஸ்வரி நிருபம சுபகரிஹித பவானி பகுவிதா நிதிஷ சுகானி குஹ ஜனனி ஸ்மரஹர சகி சரசி ஜமுகி விவித சுகினி சரச குணினி ஹிருதி பஜாமி புரா நினவ மிமானவ மானித மதே. அம்ப பர தேவதே, அநாதி சிவ சகிதே. அம்ப பர தேவதே, அம்ப பர தேவதே, அம்ப பர தேவதே. ரொம்ப அழகா இருந்தது. இப்போ இந்த மிருதங்கத்திலேருந்து வாய்ப்பாடு, இதை இப்போ இன்னும் எப்படி நீங்க வந்து இதை மேலும் எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பாடல் இதில் என்ன நீங்கள் புதுசாக ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இதை எப்படி மேற்கொண்டு எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க? கச்சேரிகள் பாடுவது இது போல, இது நான் நிறைய இப்போதைக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறது என்னோட ஒரே எய்ம். அண்ட் பர்ஃபார்மன்ஸஸ் இப்போ நான் ரெகுலராக பண்ணிட்டுருக்கேன் ஒரு 2 இயர்ஸாக. அண்ட் இது இன்னும் கொஞ்சம் எனக்கு காலேஜ் இப்போ தான் முடிக்கிறேன், முடித்த உடனே இன்னும் கொஞ்சம் சீரியஸாக நிறைய பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிப்பேன் வெளியில் ஊரில் அந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் கச்சேரிகள் கச்சேரிகள் பாடி பண்ணுறேன். கச்சேரிகள்னு சொல்லும்போது முதல் அரங்கேற்றம்
அது எப்போ உங்களது முதல் அரங்கேற்றம்னா முதல் முதலில் ஒரு சிறுவனா கூட இருந்திருக்கலாம் நீங்க அப்ப மேடை ஏறியது எப்போ முத முதல்ல மேடை ஏறியது வந்து என்னோட யூகேஜி ஆனுவல் டே நினைக்கிறேன் என்னோட ஸ்கூல் ஃபங்க்ஷன் அது வந்து ஒரு அந்த வலசரவாக்கம்ல ஒரு ஒரு மண்டபம் இருக்கும் ஒரு பெரிய கல்யாண மண்டபம் அன்றைக்கி வந்து எல்லா பேரண்ட்ஸ் எல்லா ஒரு ஃபுல் ஹால் இருந்தது அப்படியே ஒரு சின்ன வயசில் குறைவுன்றும் இல்லை ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் அது மட்டும் பாடினேன் அது முதல் முதல்ல மேடை ஏறியது பட் கச்சேரின்னு பண்ணது வந்து 7-8 வயசில் ராமேஸ்வரம் ஸ்ருங்கேரி மண்டலத்தில் வந்து முத முதல்ல கச்சேரின்னு ஏறி ஒழுங்காக கற்றுட்டு பண்ணது அதுதான் ஓ அங்கே அந்த அந்த கச்சேரி அனுபவம் எப்படி இருந்தது ஏன்னா முதல் முறை அப்படின்னும் போது பயமாக இருந்ததா இல்லை எப்படி இருந்தது உங்களுடைய அனுபவம் அதில் பயம்லாம் இல்லை எனக்கு நான் ஜஸ்ட் அந்த முதல் பாட்டு எப்போவுமே எல்லா கச்சேரியிலுமே பயமாக தான் இருக்கும் அது ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும் பட் அதை தவிர பயம்னு எதுவும் இல்லை ரொம்ப நல்லா இருந்தது அனுபவம் ஒரு 100 பேர் வந்திருந்தான் அந்த கச்சேரிக்கு அண்ட் எல்லோரும் வந்து இந்த மாதிரி நன்னா பாடினா அப்படிங்கிற மாதிரி என்கரேஜ்மெண்ட் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப நல்லா ஹாப்பியாக இருந்துச்சு ஐ லைக் பர்ஃபார்மிங் அதனால் எனக்கு பயம்னு எதுவும் இல்லை ஓஹோ அப்போ முதல் கைத்தட்டல் முதல் பாராட்டு அது மாதிரி அது மாதிரி ஏதாவது நிகழ்ச்சி இல்லை இந்த பாடல் பாடிய போது எனக்கு அப்படி ஒரு பாராட்டு கிடச்சிது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு அனுபவம் குரு கிளாஸில் பாராட்டும் போது அவர் யூஸ்வலாக பாராட்ட மாட்டார் ரொம்ப அதனால அவர் இந்த மாதிரி அப்ரிஷியேட் பண்ணால் நல்லா பாடினேங்க எந்த பாடல் நீங்கள் பாடின போது உங்கள் குரு சபாஷ் அப்படின்னு சொல்லி குரு கிட்டேந்தே சபாஷ் வாங்கிய பாடல் இது மனோதர்மம் பாடும்போது தான் நடக்கும் இந்த ஸ்வரங்கள் பாடும்போது ஏதாவது நன்னா பாடினா குட் அப்படின்னு சொல்லுவார் எங்களுக்காக ஏதாவது ஒரு பாடல் எடுத்து அதில் இப்போவே இந்த இடத்துல வச்சு மனோதர்மம் நிரவல்கள் பண்ணி காட்ட முடியுமா சரி சம்போ மகாதேவ சம்போ மகாதேவ சம்போ மகாதேவ சங்கர கிரிஜா ரமண சம்போ மகாதேவ சங்கர கிரிஜா ரமண சம்போ சம்போ மகாதேவ சரணாகத ஜனரக்ஷக சம்போ மகாதேவ சரணாகத ஜனரக்ஷக சம்போ மகாதேவ சம்போ மகாதேவ சரணாகத ஜனரக்ஷக சம்போ மகாதேவ சரணாகத ஜனரக்ஷக சம்போ மகாதேவ சம்போ மகாதேவ சரணாகத ஜனரக்ஷக சம்போ மகாதேவ சரணாகத ஜனரக்ஷக சம்போ மகாதேவ கமபத நிசம்போ மகாதேவ சரிரி சனி சகரி சரிரி சனி த பாபத நிசம்போ பத த ப ம க ம ப த நி சரி க ரி ச நி த ப த த நி நி சம்போ ப த ப ம ப த ப ம க ரி ச ரி க ம ப த நி சரி க ரி ரி ச நி த ப ம க ம நி த த ப ம த ப ம க ரி ச ச ச ரி க க ரி ரி க ம ம க க ம ப ப ம ம ப த த ப ப த நி நி த த நி சம்போ மகாதேவ ரொம்ப அழகா இருந்தது உங்களுடைய இவரை தான் நான் வந்து என்னுடைய ரோல் மாடல் அப்படின்னு பாக்குறேன் அப்படின்னா நீங்க யார சொல்லுவீங்க உங்களுக்கு யார் பாடுவது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக எதுவும் சொல்ல முடியும் எல்லா ஆர்டிஸ்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவள் என்ன வந்து அவள் என்ன எனக்கு எடுத்துக்கிறதுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக அவள் என்ன பாடுறாங்கிறதுலேருந்து நான் பார்த்துட்டே இருப்பேன் அப்படி ஸ்பெசிஃபிக்காக எல்லாரோடையும் மாடர்ன் ஆர்டிஸ்ட் கேட்பேன் இப்போது பாடுறவாளோடது கேட்பேன் யங்ஸ்டர்ஸோடது கேட்பேன் பழைய பாடினவா தான் நிறைய பெரும்பாலும் அதுதான் நான் கேட்பேன் நிறைய செம்மங்குடி ஸ்ரீனிவாச ஐயர் ஜிஎன்பி அவர்கள் எல்லா எல்லாரோடும் பழைய ஆர்டிஸ்ட் மதுரை மணி ஐயர் அவர்கள் எல்லாம் பழையதுக்கும் புதுசுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசங்கள் ஏன்னா யுவர் ஆல் ஃப்ரம் த நியூ ஜென்ரேஷன்ற மாதிரி இருக்கும் பொழுது முன்னாடி இருந்ததுக்கும்
இப்போக்கும் என்ன வித்தியாசம் வருது கச்சேரிகளில் பிரதானமாக? கச்சேரிகள் டியூரேஷன் வித்தியாசம் இருக்குது, அந்த வந்த கூட்டத்தோடது வித்தியாசம் இருக்குது. அந்த டைமில் 3-4 மணி நேரம் நடக்கும்னா இப்போது 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த மாதிரி குறைஞ்சி போச்சு. பட் எனக்கு அந்த காலத்தில் நான் இருந்ததுனால என்ன எக்ஸாக்ட்லி வித்தியாசங்கிறது எனக்கு தெரியாது. பட் இல்லை கச்சேரின்னா அந்த அதில் நம்ம பாடுற பாடல்கள் அப்படி பாடல்கள் அவள் ட்ரெடிஷ்னலாக அவள் அவள் சில பாடல்கள் பாடுவாள். இப்போ அந்த ஃபார்மேட் கொஞ்சம் மாறி இருக்கு. என்ன மாதிரி மாற்றம்? இந்த மாதிரி மாற்றம்னா இந்த ராகங்களோட அந்த டைம்லாம் வந்து குறைஞ்சிருக்கு நிறைய. இப்போ ஒரு ராகத்தோட டைம் கம்மியாக இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அது நம்மளால் முழுசாக அதுக்கான அந்த இதை தர முடியுமா? ஒரு ராகம் இப்படி தான் பாடணும் அப்படின்றது ஒரு விதம் இருக்குது, அதை நான் வந்து நேரம் சுருக்கி தான் நான் பாடுவேன் அப்படின்னு சொன்னால் அது சரியாக வருமா? சுருக்கிறதுன்னு அப்படி சொல்ல முடியாது. இப்போ நிறைய பேர் 2.5 மணி நேரம் கச்சேரிக்குள்ளேயே 1.5 மணி நேரம் 3/4 மணி நேரம் ராகம் பாடுறது உண்டு. பட் அது நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோங்கிறது, ஷார்ட்டாகவும் பாட முடியும், அதே எஃபெக்ட் அதை எடுத்துன்னு வர முடியும்னு எனக்கு நான் நம்புகிறேன். அதனால் முக்கியமா பழைய காலத்திற்கும் இப்போ இருக்கிற இந்த கச்சேரிகளுக்கு பாணிக்கும் பார்த்தா இந்த நேரம் அப்படின்றதுதான் முக்கியமா குறைஞ்சிருக்கு. அதுதான் நீங்க நினைக்கிறது. எந்த விதத்துல இது வந்து நல்ல விதமா மாறி இருக்கு? இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. முன்னாடி நான் கேட்ட கச்சேரிகள்ல அப்படி இல்லை, இப்போ இருக்கிற கச்சேரிகள்ல இது ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ சவுண்ட் குவாலிட்டி நல்லா டெவலப் ஆயிருக்கு. டெக்னாலஜி வந்ததுனால யார் எங்கேருந்து வேணா மியூசிக் ஆக்சஸ் பண்ணலாம். முன்னாடி யூடியூப் அந்த காலத்துல ரெக்கார்டிங்லாம் ஆக்சஸ் பண்ணுறது கஷ்டப்பட்டா, இப்போ நமக்கு இது யாரோட பேர் போட்டாலும் ஆர்டிஸ்டோடது கிடைக்கிறது. அப்கமிங்லேருந்து பழைய ஆர்டிஸ்ட் எது போட்டாலும் நமக்கு இப்போ அவைலபிளாக இருக்குது. சவுண்ட் குவாலிட்டி ரெக்கார்டிங்ஸ்லாம் இப்போ ரொம்ப டெவலப்டாக இருக்குது, நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. அண்ட் பாடும் விதத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஸ்ட்ரெயின் கம்மின்னு சொல்லுவேன். மைக் வந்ததுனால எல்லாருக்கும் சௌரியம், நிறைய கச்சேரிகள் பாட முடியும். அண்ட் டைம் கம்மியானதுனால இன்னும் நிறைய புது புது ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்து நல்லா பாடுறா, நிறைய புது கலைஞர்கள் வரங்க, அவங்களுக்கு டைம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஏன்னா இப்போ 3 மணி நேரம் இருக்கிற இடத்துல 3 மணி நேரம் ஒரு கச்சேரி இருக்கிற இடத்துல அது ரெண்டாக பிரித்தா 1.5 மணி நேரம் அந்த மாதிரி அப்கமிங் ஆர்டிஸ்ட்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுன்னு தான் சொல்லுவேன். ஓகே, இந்த ஒரு மோசமான ஒரு பேண்டமிக் அப்படின்னு சொல்ற போற இந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கு எப்படி அது வந்து உங்களை மட்டும் இல்லாமல் மற்ற இசை கலைஞர்களை அது எப்படி பாதிச்சிருக்கு? கச்சேரிகளோட பர்ஃபார்மன்ஸஸ், கச்சேரி எல்லாமே வந்து அந்த ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப குறைஞ்சிருத்து. இந்த ஒரு வருஷம் ஆல்மோஸ்ட் நிறைய பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கே அண்ட் சீனியர் ஆர்டிஸ்ட்க்கு நிறைய பேருக்கு அவளோட நம்பர் ஆஃப் பர்ஃபார்மன்ஸஸ் கான்சர்ட் ட்ராவலிங் குறைஞ்சிருத்து. அதனால் அவளுக்கு ஃபினான்ஷியலி ப்ராப்ளம், அவளுக்கு ஸ்ட்ரெஸ் வருது கான்சர்ட் பர்ஃபார்ம் பண்ணாதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் தான் வந்தது. பட் இப்போ கொஞ்சம் கிராஜுவலாக பெட்டராகிட்டே வருது இந்த ஒரு 2 மாதமாக. இது மாதிரி பிற்காலத்தையும் வர்றதுக்கு வேறு சில வாய்ப்புகளும் இருக்குல்ல? இப்போ வர இந்த தலைமுறை நீங்க மேடை கச்சேரிகள், சாரி டு இன்டரப்ட், அதுல ஒரு நல்ல விஷயமா இருக்கு. அது ஆன்லைன்ல வந்து நிறைய நடந்தது. சோ அது ஒரு நல்ல விஷயம் தான். நிறைய பேர் கச்சேரி நேர்ல வெளியூர்ல இருந்து யாரெல்லாம் பாடுறா அப்படிங்கறது தெரிய வந்தது. அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்தது அந்த கொரோனானால. அது நல்ல ஒரு இதுன்னா உங்களுக்கு தோன்றதா? நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் தோணுது. நிறைய பேர் பாட நேரா கச்சேரி பாட முடியாதவா நிறைய பேர் ஆன்லைன்ல வந்து பிரசன்ட் பண்ணா. இந்த ஃபேஸ்புக்கில் நடந்தது, நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் யூடியூப்பில் வந்தது, அதனால் நிறைய சபாக்களும் வந்து இந்த சீசனே வந்து இதில் ஆன்லைனில் தான் பண்ணா. ஸோ இட்ஸ் அ குட் திங் தட் அதை உலகம் ஃபுல்லாக போகிறது அப்படிங்கிறது. ஆன்லைன் கச்சேரிகள் உங்களது என்னெல்லாம் இங்கே இந்த ஆன்லைனில் நடந்ததா கச்சேரிகள்? நடந்து இந்த சீசன்லேயே நான் ஒரு 3-4 பாடினேன். அது போக இந்த ஜூனில் ஒரு மொத்தம் ஒரு 10-12 பாடியிருப்பேன் இந்த ஒரு 6 மாத காலத்தில். அதுக்கு இப்போ ஒரு மேடையில் போய் பாடுறோன்னா கைத்தட்டல்கள், ஆன்லைனில் பாடும்போது அந்த இது எப்படி உங்களுக்கு தெரியும்? அந்த எஃபெக்ட் வந்து ஃபுல்லாக வராது. நமக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக அங்கே என்ன நம்ம ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ ஒரு ஆடியன்ஸ் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிட்டு பாட வேண்டியது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா ஒரு லைவாக ரியாக்ஷன் என்ன பண்ணுறா அப்படிங்கிறது ஐடியாவே இல்லாமல் பாடுறது கொஞ்சம் க்ளூலெஸ்ஸாக தான் இருந்தது. பட் பரவாயில்ல, பெரிய ஏமாற்றம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. டிஃப்ரென்ஸ் எதுவும் எனக்கு தெரியல. உங்கள் ஆன்லைன் கச்சேரியில் நிறைய கமெண்ட்ஸை அள்ளிய பாடல் எது? அப்படி இப்போ கூட ஒரு கச்சேரி வந்தது எல்லாத்துலேயும் பாசிட்டிவாக நிறைய கமெண்ட்ஸ் வருது, ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது எல்லா கச்சேரிக்கும். ஸோ ஐம் வெரி ஹாப்பி அபவுட். எங்களுக்காக உங்கள் ஆன்லைன் கச்சேரியில் பாடி ஏதாவது ஒரு நல்ல ஒரு பாடலை பாடி காட்ட முடியுமா? லிசி ராம சிந்தன தோ நாம மு தெலிசி ராம சிந்தன தோ நாம மு தெலிசி ராம சிந்தன தோ நாம மு ஜெயவே ஓ மனசா தெளிசி ராம சிந்தன தோ நாமமு செய்யவே ஓ மனசா தெளிசி ராம.
ரமாய நிஜபலக்ஷுல பேரு ரமாய நிஜபலக்ஷுல பேரு காமாதுல போரு வருவீரு ராமாயணி பிரம்மமுனகு பேரு ஆமானவ ஜனநாதுலுதீரு ஆமானவ ஜனநாதுலுதீரு ஆமானவ ஜனநாதுலுதீரு ஆமானவ ஜனநாதுலுதீரு ரிகமரிகமபமகமரி சரி நீ பரிச ரிசரி கமரி ரிபமபததபமபகமரி ரிசரி கமபாமகமபததபபாம் ரிரிகமபமதபசனி பரிசனி பமரிகமதபரிசனி சரிகமரி ரிரிசமகமபமகமரி சரிசனி பசனி பதபரிசனி பமரிகமரி சனி பதபரிசனி பமரிகமரி சபசனி பதபரிசனி பமரிகமரி சதெல்லிசி ரமசிந்தன தோ நாமமு சேயவே ஓ மனச தெல்லிசி ராம. இது ஒரு தெலுங்கு பாடல் இல்லையா? தமிழ்ல ஒரு பாடல் கேட்கலாமா? கவாவா கந்தாவாவா என்னை காவா வேலவா முருகாவாவா கந்தாவாவா என்னை காவா வேலவா பழனிமலை உறையும் உருகாவாவா கந்தாவாவா என்னை காவா வேலவா பழனிமலை உறையும் உருகாவாவா கந்தாவாவா என்னை காவா வேலவா தேவாதி தேவன் மகனேவா தேவாதி தேவன் மகனேவா தேவாதி தேவன் மகனேவா பர தேவி மடியில் அமரும் குஹனேவா தேவாதி தேவன் மகனேவா பர தேவி மழியில் அமரும் குஹனேவா பள்ளி தெய்வயானை மணவாழாவா சரவணபவ பரமதயாளா பள்ளி தெய்வயானை மணவாழாவா சரவணபவ பரமதயாளவா ஷண்முகவாவா கந்தவாவா என்னை காவா வேலவா பழனிமலை உறையும் முருகவாவா கந்தவாவா என்னை காவா வேலவா. ரொம்ப அழகாக இருந்தது. முருகர் பாட்டு கேட்கும்போதே திருப்புகள் கேட்க முடியுமா? நீங்கள் பாடி எங்களுக்கு திருப்புகள் பாடி காட்ட முடியுமா? அபகார நிந்தை பட்டுழலாதே அறியாத வஞ்சரை குறியாதே அபகார நிந்தை பட்டுழலாதே அறியாத வஞ்சரை குறியாதே உபதேச மந்திர பொருளாலே உன்னை நான் இணைந்தருள் பெறுவேனோ உபதேச மந்திர பொருளாலே உனை நான் இணைந்தருள் பெறுவேனோ இபமாமுகந்தன கிளையோனே இமவான் மடந்தை உத்தமிபாலா இபமாமுகந்தன கிளையோனே இமவான் மடந்தை உத்தமிபாலா ஜபமாலை தந்த சத்குருநாதா
ஜபமாலை தந்த சத்குருநாத திருவாவினங்குடி பெருமாளே. திருவாவினங்குடி பெருமாளே ரொம்பவே சிறப்பா இருந்தது. தமிழ் பாடல்கள் ரொம்ப அழகா இருக்கு. தமிழ் பாடல்கள் மட்டுமே இருக்கிற மாதிரி கச்சேரிகள் வருதா, இல்லனா துக்கடான்ற பேர்ல தமிழ் பாடல்கள் கடைசியா தான் பாடப்படுகிறதா? அப்படி சொல்ல முடியாது. தமிழ் பாடல்கள் நிறைய பேர் இப்போவும் வந்து கச்சேரிகளில் பிரதானமாக ப்ரெசென்ட் பண்ணுறது உண்டு. சில இடங்கள் அந்த மாதிரி துக்கடாக்கள் அந்த மாதிரி வரும். பட் நிறைய அந்த பாபநாசம் சிவன் அவர்களோட கிருதிகள் நிறைய பாடல்கள் இருக்கேன். எல்லாம் மெயினாக பாடிட்டு இருக்கா தமிழுக்குன்னே தமிழ் பாடல்கள் வைத்து கச்சேரிகள்லாம் நடக்கிறது. நிறைய ஆர்டிஸ்ட் நிறைய ப்ரமோட் பண்ணோன்னு பண்ணுறா, எல்லாருமே பண்ணுறா. மொத்தமாவே தமிழ் கச்சேரியாவே அது மாதிரி நான் ட்ரை பண்ணுவேன். நான் என்னோட கச்சேரியில் எப்பவுமே ஒரு தமிழ் பாடல் நான் வைக்க ட்ரை பண்ணுவேன் எவ்வளோ முடியுமோ. ஏன்னா இப்போ பெரும்பாலும் எல்லாரும் ட்ரினிட்டி தியாகராஜர் அந்த மாதிரி வந்து பாடும்போது ஒரு தமிழ் பாடல அது நான் வைக்க ட்ரை பண்ணுவேன் எவ்வளோ முடியுமோ. கண்டிப்பா ஒரு ஒரு பாடலாக மொத்தமாவே ஒரு கச்சேரி முழுதமாவே தமிழ் பாடல்களால் அந்த மாதிரி நடக்கிறது. அந்த ஒரு சீரீஸே நடந்தது இந்த மாதிரி வந்து தமிழ் பாடல்கள் அந்த மாதிரி நிறைய இடத்துல தமிழ் இசை மன்றம் நிறைய பேர் பண்ணுறாங்க அந்த மாதிரி நடக்கிறது. இது தமிழ் பாடல்கள் பாடினோம், நம்ம கர்நாடக இசை பாடினோம், மெல்லிசையில் உங்களுக்கு ஆர்வம் உண்டா? மெல்லிசை நான் சும்மா ஆற்றுல ஒரு பாஸ்ட் டைமாக பாடுறது உண்டு. அது நான் ப்ரொஃபஷ்னலாக ஒரு மியூசிக் டைரக்டர்ஸ்ட்டை நான் சும்மா ஒரு கரோக்கே மாதிரி பாடியிருக்கேன். பட் படத்தில் வெளியானதில்லை இது வரைக்கும் பாடல். என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட இந்த மாதிரி தனிப்பட்ட இண்டிபெண்ட் மியூசிக் அந்த மாதிரி நான் பாடல்கள்லையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதை நிறைய ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் அந்த மெல்லிசை பாடுறவா, எனக்கு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸும் இருக்கா. பட் நான் அது ப்ரொஃபஷ்னலாக இது வரைக்கும் ஒரு நல்ல பாடல் வந்தால் நான் கண்டிப்பாக பாடுவேன், கடைசியாக கண்டிப்பாக பாடுவேன். நான் எங்களுக்காக உங்களுக்கு பிடித்த ராகத்துலேருந்து ஏதாவது ஒரு மெல்லிசையாக சினிமா பாடலாக தான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, மெல்லிசையாக கலையாத மோகன சுவை நான் நன்றோ, மோகன சுவை நான் நன்றோ, மோகனம் கலையாத மோகன சுவை நான் நன்றோ, கனடா என் பாட்டு தேனடா இசை தெய்வம் நானடா. ரொம்ப அழகான ஒரு பாடல் இல்லை, ஒவ்வொரு ராகமாக எடுத்துன்னு வந்து அந்த ராகத்தை அழகாக ப்ரெசென்ட் பண்ண ஒரு பாடல். அதே போல் இப்போ இருக்கிற பாடல்களில் ஏதாவது அதே மாதிரி உங்களுக்கு பிடிக்குமா? பாடணுன்ற அவசியம் இல்லை. நிறைய பாடல்கள் ராகம் பேஸ்டாக வருது எனக்கு பிடிக்கும். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நிறைய பாடல்கள் ராகத்தில் இருக்குது. ரீதி கவுள இந்த மாதிரி காமனாக கல்யாணி நிறைய ராகங்களில் வருது பாடல்கள். இப்போ வரைக்கும் நம்ம தமிழ் பாடல்கள் அப்படின்ற அந்த இதில் பார்த்தோம், ஹிந்துஸ்தானிய இசை, ஹிந்துஸ்தானிய இசை உங்களுக்கு அறிமுகம் இருக்கா? நீங்கள் ஹிந்துஸ்தானிய இசை பாடுவீங்களா? இல்லை நிறைய கேட்பேன், நிறைய கேட்பேன் யார் என்ன பாடுறா ஹிந்துஸ்தானி இசை அது எப்படி. அதுலேருந்து சில வாய்ஸ் டெக்னிக்ஸ்லாம் நான் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். அவள் பண்ண நிறைய ப்ராக்டிசஸ் அவள் அந்த எக்ஸசைசஸ்லாம் அவள் சில இது பண்ணுவாள். அது வந்து வாய்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் அவள் யார் எந்த ஆர்டிஸ்ட் எங்கே இங்கே மெட்ராஸில் நடக்கிற ஹிந்துஸ்தானி கச்சேரிகளுக்கும் நான் நிறைய போயிருக்கேன். எந்த விதமான ஒரு வித்தியாசத்தை, எந்த விதமான இந்த வாய்ஸ் டெக்னிக் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, எந்த டெக்னிக்கை நீங்கள் கர்நாடக இசையில் அதை வாய்ஸ் கல்ச்சர் ப்ராக்டிஸ் அவள் ஸ்பெசிஃபிக்காக உட்காந்து காத்தால் அந்த லோவர் ஆக்டிவ் எக்ஸசைஸ் பண்ணுறது, லோ நோட்ஸ் பாடுறது, அதெல்லாம் நான் நிறைய நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண பர்சனலி ட்ரை பண்ணுவேன். மிச்ச ஆர்டிஸ்ட் எனக்கு எவ்வளோ அளவுக்கு அதை யூஸ் பண்ணுவான்னு தெரியாது, எனக்கு ரொம்ப பர்சனலி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அவள் பாடுற அந்த வாய்ஸ் கிளாரிட்டி, சங்கத்திகளுக்கு அவள் பண்ணுற எக்ஸசைசஸ். எக்ஸசைசஸ்னால் எனக்கு புரியல, இப்போது எந்த விதமாக ஒரு வாய்ஸ் குரல் குரலை வந்து எந்த விதமாக பயிற்சி பண்ண முடியும்? எந்த விதமாக பயிற்சி, காத்தால் எழுந்த உடனே வந்து நமக்கு கீழே தான் வந்து கொஞ்சம் பேச முடியல. அதனால் அந்த கீழே இருக்கிற அந்த சாக்கு கீழே சஜ்ஜத்துக்கு கீழே இருக்கிற நோட்ஸ் எல்லாம் நிறைய நேரம் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பாடுறது. ஒரு ஒரு இப்போ சா சா அப்படின்னா ஒரு லாங்காக பிரெத் எடுக்கிறது, நிறைய டைப்ஸ் ஆஃப் எக்ஸசைசஸ் இருக்குது. அந்த மாதிரி எல்லா விதத்துலையும் பயிற்சி பண்ணலாம் வாய்ஸை. அதனால அந்த நம்ம கச்சேரிகள் பாடும்போது அது ஒரு வித்தியாசத்தை கொண்டு வருதுன்னு நீங்க உணர்றீங்களா? எனக்கு பெரிய வித்தியாசம் வருது. ஏன்னா அந்த எக்ஸசைசஸ் பண்ணும்போது வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம பாடுறதுக்கு. இப்போ நம்ம ஒரு ஒரு நாள் வந்து இப்போ சரியாக சப்போஸ் தூங்கலை அப்படின்னா நமக்கு அன்றைக்கி வாய்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். அந்த மாதிரி டைம்ஸ்லலாம் வந்து இந்த மாதிரி எக்ஸசைஸ் நம்ம முன்னாடியே கொஞ்சம் ரெகுலராக நிறைய பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த வாய்ஸ் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும், உங்களுக்கு சீக்கிரம் டயர்ட் ஆகாது. அந்த மாதிரி நிறைய
நம்ம எக்ஸசைஸ் உடலுக்கு எக்ஸசைஸ் பண்ற மாதிரி தான். நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு ஆக்டிவா வச்சுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உடலுக்கு. ஒரு இது அதே மசில் தான், வாய்ஸ் அதே மாதிரி தான். ஹிந்தி பாடல் பாட முடியுமா? நம்ம இந்துஸ்தானி இசை பத்தி பேசிட்டு இருக்கோம், அதனால ஹிந்தி பாடல்கள் அதுல ஏதாவது ஒன்று பாடி காட்ட முடியுமா? விஸ்வேஸ்வர தர்ஷன கர சலமன தும காஷி, விஸ்வேஸ்வர தர்ஷன கர சலமன தும காஷி, விஸ்வேஸ்வர தர்ஷன கர சல மன தும காஷி, விஸ்வேஸ்வர தர்ஷன கர சல மன தும காஷி. விஸ்வேஸ்வர தர்ஷன கர விஸ்வேஸ்வர தர்ஷன கர கின் ஹோ பஹு பிரேம சஹித, விஸ்வேஸ்வர தர்ஷன ஜப கின் ஹோ பஹு பிரேம சஹித, விஸ்வேஸ்வர தர்ஷன ஜப கி ஹோ பஹு பிரேம சஹித, காட்டே கருணாநிதான ஜனன மரணவாசி, காட்டே கருணாநிதான ஜனன மரணவாசி, விஸ்வேஸ்வர தர்ஷன கர சல மன தும காஷி. பதுமநாப கமலநயன நயன பதுமநாப கமலநயன திரிநயன சம்பு மகேஷ, பதுமநாப கமலநயன திரிநயன சம்பு மகேஷ, பஜரே இந்தோஸ்வரூப ரஹியே அவிநாசி, பஜரே இந்தோஸ்வரூப ரஹியே அவிநாசி, விஸ்வேஸ்வர தர்ஷன கர சல மன தும காஷி, விஸ்வேஸ்வர தர்ஷன கர சல மன தும காஷி. ரொம்ப அழகா இருந்தது. நீங்க சொல்லியிருந்தீங்க நான் வந்து ஹிந்துஸ்தானிய இசை நிறைய கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது கேட்கும்போது ஏதாவது ராகம் அல்லது இந்த பாடல் இந்த இதே தானே நம்ம கர்நாடக இசையிலையும் கேட்டிருக்கோம் அப்படின்ற அந்த சம்பந்தம் உங்களுக்கு தோணியிருக்கா? பாக்யஸ்ரீ அந்த மாதிரி இருக்கும், அவன் அதில் நிறைய பாடுவான். அண்ட் சிந்து பைரவி அதில் நிறைய எலாபரேட் பண்ணுறது உண்டு. மற்றபடி கல்யாணியும் அவள் வந்து பாடுவாள் ப்ரிடாமினன்ட்லி, அவள் வந்து பிரசன்ட். இது அதே பெயர்களில் தான் அங்கேயும் வழங்கப்படுதா இல்லை? அதுக்கு வேறு பெயர்கள் இருக்குது. இப்போது பந்தூராளின்னா ஐ திங்க் பூர்வின்னு சொல்லுவான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஈக்குவலண்ட்டாக நேம்ஸ் இருக்குது. பட் ராகம் கிட்டத்தட்ட அவள் அந்த பாடுற அந்த ப்ரெசென்ட் பண்ணுற விதம் வந்து வேறு மாதிரி இருக்கும். அவள் இன்னும் லாங்காக அவள் எலபரேட்டாக ராகம் தான் வந்து மெயினாக பாடுவாள். ஒரு அரை மணி நேரம் 40 நிமிஷம் அதை பாடுவாள். நமக்கு இங்கே வந்து பாடல் தான் வந்து மெயின். அவளோட பாடல்கள்லேயே வந்து சின்னதாக தான் இருக்கும். அந்த பீஸில் வச்சு அவள் மனோதர்மம் அதில் ஸ்வரங்கள் பாடுறது அதுதான் அவள் ப்ரிடாமினெண்ட்லி பண்ணுவாள். நம்மளது வந்து பாடல்கள் ப்ரெசென்ட் பண்ணுறது தான் மெயின் நம்மளதில். ஸோ ராகம் வந்து அதுக்கு பாடலுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பாடுவோம். அவள் ராக ஆலாம் பனைன்றது வந்து இங்கே கர்நாடக இசையை பொறுத்த வரைக்கும் அது கம்மி ஆகிடுறதோ கம்மி ஆகாது. நமக்கு பாடல் தான் வந்து மெயின், அவளுக்கு மனோதர்மம் தான் மெயின்.
அவளுக்கு ஸ்வரங்கள் ராகம் பாடுறது தான் அவள் மெயின். ஒரு 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 கச்சேரி ஒரு மணி நேரம்னா அதில் 40 நிமிஷம் அவள் அந்த ராகங்கள் அவளோட சொந்த கிரியேட்டிவிட்டியில் பாடுது. நமக்கு வந்து இங்கே வார்த்தைகள் வந்து இம்பார்ட்டன்ட், நிறைய வார்த்தைகள் அவள் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கா பெரிய கம்போசர்ஸ். ஸோ அது கச்சேரியோட அந்த போக்கு வந்து வேறு மாதிரி இருக்கும். கிருத்திகள் ப்ரெசென்ட் பண்ணுறது பேஸ் பண்ணி தான் நம்ம கான்சர்ட்டு. அவளுதில் வந்து மனோதர்மம் பேஸ் பண்ணி தான் அவள் இதுவே பண்ணுவாள் கச்சேரியாக இருக்கும் அவளோடது. அப்போ இதுக்கு நம்ம இதுக்கு பழகிறதும் வேற, அதுக்கு பாடுற விதமே வேற, கம்ப்ளீட்லி வேற. அதுக்கும் இதுக்கும் நம்ம ரிலேட் வாய்ஸஸ் அண்ட் ராகங்கள் அதுதான் ரிலேட் பண்ண முடியும். கச்சேரியோட பேட்டர்ன்லாம் வேற, அவ போடுற தாளமே வேற மாதிரி தான் இருக்கும். ஸோ நிறைய வித்தியாசங்கள். இந்துஸ்தானியில் கேட்டு இதே ராகத்தில் எனக்கு இங்கே இந்த கர்நாடிக் மியூசிக் எனக்கு இதில் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சது எது? ஒரு இந்துஸ்தானி இசை நீங்கள் கேட்டிருப்பீங்க, இதே மாதிரி தானே இந்த கர்நாடக இசையும் இருக்குது அப்படின்ற விதத்தில் கனெக்ட் பண்ணி அதை சம்மந்தப்படுத்தி இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும்னா எந்த பாடலை சொல்லுவீங்க? அது ஹிந்தியில் தான் இருக்கும் அந்த பாட்டு, அது நான் பாடி காட்டுறேன். राम रतन धन पायो पायो जी मैंने, राम रतन धन पायो पायो जी मैंने, राम रतन धन पायो पायो जी मैंने, राम रतन धन पायो। वस्तु अमौलिक दी मेरा सत गुरु, वस्तु अमौलिक दी मेरा सत गुरु, वस्तु अमौलिक दी मेरा सत गुरु, कृपा कर अपनायो पायो जी मैंने, कृपा कर अपनायो पायो जी मैंने, राम रतन धन पायो पायो जी मैंने, राम रतन धन पायो। ரொம்ப அழகா இருந்தது. பஜன், இப்ப நம்ம அபங்க பத்தி பேசினோம், இந்துஸ்தானிய இசை பற்றி பேசினோம். பஜன்ஸ் அப்படின்றதும் வந்து நிறைய பாடப்படுற ஒரு இசை வகை இல்லையா? அதுவும் வந்து ஆக்சுவலி இந்த அபங்கத்தோட சேர்றது மாதிரி தான். பட் அந்த அதுக்கு என்ன வித்தியாசம்? அபங்கம் அப்படின்னு சொல்றோம், பஜன் அப்படின்னு சொல்றோம், இது ரெண்டு அபங்கம் எந்த விதமான வித்தியாசம்? பஜன்ஸ்ங்கிறது எது வேணா ஒரே ஒரு லைன் வந்து, இப்போ சம்போ மகாதேவா அந்த மாதிரி ஒரு லைன் வச்சு நம்ம பஜன்னா எது வேணா அப்படியே ஒரு லைனை வச்சே வந்து பாடிட்டே போகலாம். பட் அபங்குன்னா அதுக்கு வார்த்தைகள் இருக்கு, அது வந்து ஒரு செட் பாடல் மாதிரி. ஸோ நான் அதை வச்சு பாடுறது தான் வந்து அபங்கம். ஆல்ரெடி பண்ணி வச்சதை நம்ம மாற்ற முடியாது. பஜன்ஸ்னா நம்ம வந்து வார்த்தைகள் ஆட் பண்றதோ எடுக்கிறதோ, அங்கே என்ன தோன்றுறதை பாடுறதோ அதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம் சௌகரியமாக. நமக்கு வந்து பர்மிஷன் கிடையாது அபங்கல வந்து ரொம்ப மாற்றுறதுக்கு. அதில் அந்த இருக்கிற பாடலில் நம்ம நடுவில் ஒரு லைன் எடுத்துகிட்டு இம்ப்ரோவைஸ் பண்ணலாமே தவிர பாடலை மாற்ற முடியாது. பஜனில் நம்ம நம்மளே கூட எழுதலாம். அது நிறைய பேர் அந்த மாதிரி சொந்த பாடல்கள் பாடுது. நம்ம என்ன வேணால் அந்த ஒரு ஒரு வார்த்தையை வச்சுனே பாடலாம். இப்போ சிவ சிவா அப்படின்னு இருக்குனா அதை வச்சுனே நம்ம ஒரு டியூன் பண்ணி பாடலாம், நம்ம சௌகரியம் தான். பஜன் அப்படின்ற போது சொல்லும்போது உங்களுக்கு பிடிச்ச பஜன், இந்த பஜன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? ஸோ பாயோஜி மேனே அது பஜன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த எல்லாம் நான் நிறைய பஜன்ஸும் கேட்பேன். எங்கள் அப்பா வந்து ஆக்சுவலி பஜனை பாடுவார் நிறைய, ஒரு நாமசங்கீர்த்தனமே பண்ணுவார். அதனால அவர் பாடுற எல்லா பாடல்களும் நிறைய நான் கேட்பேன் பொதுவாக. உங்கள் அப்பா பாடி ரொம்பவே பிடிச்ச ஒரு பஜன்? நிறைய இந்த நாமாவளிஸ்லாம் எங்கள் அப்பா பாடுவார், ஆன் த ஸ்பாட்டே பாடுவார். அது எல்லாமே எனக்கு பிடிக்கும். அண்ட் ரொம்ப பிடித்த பாடல்னு ஸ்பெசிஃபிக்காக எனக்கு எல்லா பாட்டுமே எனக்கு பஜனையில் நான் கேட்பேன், நிறைய கேட்பேன். அதனால கிருஷ்ணர் பஜனையில் நிறைய கிருஷ்ணரை பற்றிய பாடல்கள் இருக்கும் இல்லையா? அது மாதிரி கிருஷ்ணர் பற்றிய ஒரு பஜன் பாட முடியுமா? தமிழில் பாடலாமா? தாராளமாக. சரி. ஓடோடி வந்தேன் கண்ணா, நான் ஓடோடி வந்தேன் கண்ணா, நான் உனக்கும் எனக்கும் உள்ள உறவென்று அறிந்தேன், ஓடோடி வந்தேன் கண்ணா, நான் உனக்கும் எனக்கும் உள்ள உறவென்று அறிந்தேன், ஓடோடி வந்தேன் கண்ணா, நான் உனக்கும் எனக்கும் உள்ள உறவென்று அறிந்தேன், ஓடோடி வந்தேன் கண்ணா கண்ணா. ஆ ஆ
கோடானு கோடி தவம் செய்து உன்னை காண கோடானு கோடி தவம் செய்து உன்னை காண கோடானு கோடி தவம் செய்து உன்னை காண கோவிந்தா என்றழைத்து பிருந்தாவன திடை கோடானு கோடி தவம் செய்து உன்னை காண கோவிந்தா என்றழைத்து பிருந்தாவன திடை ஓடோடி வந்தேன் கண்ணா நான் உனக்கும் எனக்கும் உள்ள உறவென்று அறிந்தேன் ஓடோடி வந்தேன் கண்ணா கண்ணா உங்களை சின்ன வயசுலேயே சைல்ட் ப்ராடிஜி அப்படின்னு விக்கு விநாயகராம் சார் அவர்களே சொல்லியிருக்காரு அந்த பாராட்டு எதற்காக அதை கேட்ட போது எப்படி இருந்தது இல்லை அப்புறம்தான் உங்களுக்கு நினைவு தெரிஞ்ச அப்புறம் தான் இப்படிப்பட்ட ஒருத்தர் நம்மளை பாராட்டி இருக்காரே அப்படின்னு தோணுச்சா எப்படி இருந்தது அந்த இது தருணம் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்லேருந்தே எனக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட் எனக்கு வந்து குருவாக அமைஞ்சதுக்கு எனக்கு ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங் என்னோட பேரண்ட்ஸை தான் தேங்க் பண்ணவா தான் எடுத்துன்னு போய் சேர்த்தான் இந்த மாதிரி அவர்கிட்ட கூட்டின்னு போகும்போது ஒரு 4 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் அன்றைக்கி வந்து அந்த மிருதங்க கிளாஸ் வந்து முடிஞ்சு வந்து உட்காந்து அவர் வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டு பாடேன் அப்படின்னு என்கிட்ட கேட்டார் அப்போ தான் வந்து அவருக்கு தெரியும் நான் வந்து பாடுவேன் அப்படிங்கிறது அப்போ தான் நான் முதல்ல அந்த பாட ஆரம்பித்த டைம் 4 வயசு இருக்கும் 5 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் வந்து ஒரு நான் ஏதோ ஒரு பாட்டு வந்து ஒரு பஜன் மாதிரி பாடினேன் அது பாடிட்டு அவர் வந்து அவர் என்ன பாடல் என்ன பாடல் ஞாபகம் இல்லை எனக்கு அங்கே அம்மாக்கோ இல்லை அப்பாக்கோ தெரியும் என்ன பாடினேன் எனக்கு நான் அப்போ எனக்கு நினைவே இல்லை எனக்கு ஐடியாவே இல்லை அதை பற்றி அது நடத்த போது என்ன வயசு இருக்கும் எனக்கு 4-5 வயசு இருக்கும் அது பாடி முடித்த உடனே அவர் வந்து ஆல்மோஸ்ட் கண் கலங்கி அந்த மாதிரி வந்து ரொம்ப ஞானமாக பாடுறான் குழந்தை அப்படின்னு சொல்லி அவர் ஆசீர்வாதம் பண்ணது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் ஒரு லைஃப் டைமில் ஒரு அந்த மாதிரி ஒரு அப்ரிசியேஷன் எதுவுமே கிடைக்குமா தெரியல இட்ஸ் எ கிரேட் பிளெஸ்ஸிங் தட் அவர் ப்ராடஜின்னு சொல்கிறது ரொம்ப சாதாரண விஷயங்கள் இல்லை ஸோ எனக்கு இப்போ தான் வந்து அது அவர் அந்த மாதிரி சொன்னதோட என்ன வேல்யூங்கிறது அப்போது எனக்கு அது என்னென்னே குழந்தையாக இருந்தேன் விளையாட்டை இப்போ இருக்கிற கச்சேரிகள் போது ஒரு பெரிய கலைஞரோ யார்கிட்ட இருந்தாது இல்லை கலைஞராக கூட இருக்க வேணாம் இவங்க பாராட்டினது வந்து எனக்கு அவ்வளோ ஒரு மன மகிழ்ச்சியை கொடுத்தது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு தருணம் எனக்கு ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சாங்க இப்போது ரொம்ப ஒரு மாதம் முன்னாடி வந்து வேற எந்த ஒரு நாட்லேருந்து வந்து இந்த மாதிரி நான் உங்களை உங்கள் குருவோட நான் கச்சேரிகளில் வேறு கச்சேரிகளெல்லாம் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி வந்து நீங்கள் பாடுவேன்னு தெரியாது நீங்கள் உங்கள் பாடல் கேட்டது வந்து இட் மேட் மை டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மெசேஜ் வந்தோம்ச்சா அந்த மாதிரி யூஸ்வலாக நிறைய வரும் பட் ஸ்பெசிஃபிக்காக ஒன்று சொல்லணும்னு அப்படின்னு அது வந்து நம்ம டிஸ்கிரிமினேட் பண்ணுற மாதிரி ஆகிடும் எல்லோரும் நிறைய என்னோடய குரு வாசிக்கிறவா நிறைய மியூசிஷன் சொல்லியிருக்காங்க நான் பாடுறேன் அப்படின்னு ஸோ அது எல்லாமே வந்து இட்ஸ் அ பிளெஸ்ஸிங் ஒரு குறுஞ்செய்தி வந்தது அப்படின்னும் அது உங்களை ரொம்ப இப்படி ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒருத்தங்க நம்மளுக்கு ஒரு செய்தி அனுப்புகிறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு மன மகிழ்ச்சியை தந்ததாகவும் சொன்னீங்க நிறைய பாராட்டு வரும் ஒரு கலைஞனாக இருக்கும்போது சில பாராட்டு அடடா நம்ம இது ஒருத்தங்களோட மேட் மை டேனா அந்த ஒரு நாளை நல்லா ஆக்கியிருக்கோமேன்ற ஒரு சந்தோஷத்தை தரும் எந்த பாடலாக இருக்கும் அதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நான் அன்னைக்கு அந்த கச்சேரியில் வந்து கமலாம்பாம்பஜரே அப்படிங்கிற ஒரு கமலாம்பா நவாவரனை கிருத்தி பாடினேன் அதுதான் அவருக்கு ப்ராப்ளம் இருந்திருக்கும் ஏன்னா அது ரொம்ப பெருசாக பாடினேன் அன்னைக்கு முத முதல்ல கற்றுன்ட்டு ஃபஸ்ட் டைம் வந்தால் பாடினேன் நான் பாடி காட்டுறேன் கமலாம்பாம் பஜ ரே மானச கமலாம்பாம் பஜ ரே மானச கமலாம்பாம் பஜ ரே மானச கல்பித்த மாயா காரியம்
त्यज रे कमलाम भज रे रे मानस कल्पित माया कार्यम त्यज रे कमलाम भज रे இருந்தது இங்கிருந்து நாம் பாடும் ஒரு பாடல் வந்து எங்கேயோ இருக்கிற யாரையோ பாதிக்குது அப்படின்னு நினைக்கும் போது அதுதான் இந்த கொரோனானால இது நடந்த இம்பாக்ட் தான் நல்ல விஷயம் தான் நான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி ஆமா அது மட்டும் இல்லாம நமக்கு என்ன இல்ல தெரிய வருதுன்னா இசை இசையோட சக்தி இல்லையா எங்க இருந்தாலும் அந்த இசை வந்து ஒருத்தர போய் தாக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தது அப்படி இருக்கிற இசையோ உங்க இன்னும் பல பாடல்கள் பல கச்சேரிகள் நீங்க புரியணும் அப்படின்றது எங்களுடைய வாழ்த்துக்கள் எந்த பாடலோட இன்னைக்கு நிகழ்ச்சியை நீங்க நிறைவு செய்யணும்னு நினைக்கிறீங்க ஸ்ரீ ராமச்சந்திரனுக்கு ஜெயமங்களம் நல்ல திவ்ய முகச்சந்திரனுக்கு சுபமங்களம் ஸ்ரீ ராமச்சந்திரனுக்கு ஜெயமங்களம் நல்ல திவ்ய முகச்சந்திரனுக்கு சுபமங்களம் ஸ்ரீ ராமச்சந்திரனுக்கு ஜெயமங்களம் மாராபிராமனுக்கு மனு பரந்தாமனுக்கு மாராபிராமனுக்கு மனு பரந்தாமனுக்கு ஈராறு நாமனுக்கு ரவி குல சோமனுக்கு ஈராறு நாமனுக்கு ரவி குல சோமனுக்கு ஸ்ரீராம சந்திரனுக்கு ஜெயமங்களம் நல்ல திவ்யமுக சந்திரனுக்கு சுபமங்களம் ஜெயமங்களம் சுபமங்களம் ஸ்ரீராம சந்திரனுக்கு ஜெயமங்களம் ஒரு கச்சேரி பாடியிலேயே கடைசி பாடல் மங்களமாகவே பாடி மங்களமாக முடிந்தது ரொம்ப அழகாக இருந்தது எங்கள் மதிமுகம் தொலைக்காட்சிக்கு வந்து நிறைய பாடல்கள் பாடி காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கும் வந்து மகிழ்ச்சி ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுக்கறது தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி வணக்கம் இன்று ஆர் அனிருத் சுப்பிரமணியம் அவர்களின் நேர்முகம் பார்த்தோம் இதுபோல் மற்றும் ஒரு கலைஞருடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்